எப்படி 12 ராசிகள் 9 கிரகங்கள் நின்ற நிலையை ஆட்சி என்று கூறினோமோ, பிறகு உச்சஸ்தானத்திற்கு 12 ராசிகளிலும் உச்சம் பெறாமல் சில ராசிகளிலேயே சில கிரகங்கள் உச்சம் பெறுவது போல் நீச்சம் என்பதையும் இங்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். சூரியன் துலாற்றில் நீச்சமடைகிறார், சந்திரன் விருச்சிகத்தில் நீச்சமடைகிறார், செவ்வாய் கடகத்தில் நீச்சமடைகிறார், புதன் மீனத்தில் நீச்சமடைகிறார், குரு மகரத்தில் நீச்சமடைகிறார், சுக்கிரன் கன்னியில் நீச்சமடைகிறார், சனி மேஷத்தில் நீச்சமடைகிறார், ராகு கேத்து இருவரும் ரிஷபத்தில் நீச்சமடைகிறார்கள். பொதுவாக உச்சத்திற்கு 7 இடம் நீச்சம் என்று கூறுவது பொதுவான விதி. இப்படியாக ஆட்சியை பற்றி புரிந்து கொண்டு, நீச்சத்தை புரிவதற்கு முன்பு உச்சஸ்தானத்தையும் புரிந்து கொண்டு, பிறகு நீச்சஸ்தானத்தையும் புரிந்து கொண்டு, ஒரு கிரகம் நின்ற நிலையை அது எந்த அளவிற்கு பலன் தரும் என்பதை கூறுவதற்காக உச்ச நீச்ச மற்றும் ஆட்சியை அறிந்து, பிறகு எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் நட்பு மற்றும் பகை என்றும் அறிந்து கொள்ள வேண்டும். சில இடங்களில் சமம் என்றும் அதற்கு கூறுவார்கள். இப்பொழுது எந்தெந்த கிரகங்கள் நட்பு என்பதை பற்றியும், எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் பகை என்பது பற்றியும், எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் சமம் என்பதை பற்றியும் பிறகு நாம் கூறுவோம். இதற்கு முன்பாக நாம் சரம் ஸ்திரம் உபயம் என்று கூறினோம், அதற்கு பாதகஸ்தானம் எப்படி அமைவது என்று கூறினோம். இதுபோலவே மற்ற ஏனைய ஸ்தானங்களையும் நாம் கூறுவோம். குறிப்பாக முதல் பாவம் என்பது லக்னத்தையும், இரண்டாம் பாவம் என்பது தனம் வாக்கு குடும்பத்தையும், மூன்றாம் பாவம் என்பது சகோதர ஸ்தானத்தையும், நான்காம் பாவம் என்பது மாத்ருஸ்தானம், பூஸ்தானம், சுகஸ்தானம் என்பதையும், ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் என்றும் புத்திரஸ்தானம் என்றும், ஆறாவது ரோகம் சத்ரு பகை கடன் ரோகம் பகை என்றும், ஏழாம் இடம் கடத்தரம் என்றும், எட்டாம் இடம் ஆயுள் என்றும், ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் பித்ருஸ்தானம் என்றும், பத்தாம் இடம் கர்மஸ்தானம் என்றும், பதினோராம் இடம் லாபஸ்தானம் என்றும், பன்னெண்டாம் இடம் விரயம் மரணம் சரணம் சயனம் என்றும் அடிப்படையாக காரகத்துவத்தை சொல்லுகின்றோம். அதுபோலவே இங்கு பாவங்களை குறிக்க வேண்டும். பிறகு ஒவ்வொரு கிரகத்தின் தன்மையை அறிந்து எந்தெந்த ராசிகளில் எந்தெந்த பாவங்களில் எப்படி அவர்கள் பணியாற்றுவார்கள் என்பதை பற்றி விவரமாக பின்பு அட்டவணையிட்டு கூறுவதற்கு முன்பாக, எந்தெந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் சமம் என்பதும் நட்பு என்பதும் பகை என்பதும் அறிந்து கொண்டு, பிறகு இவற்றை எப்படி அனுசரித்து நாம் விவரங்களை புரிந்து கொண்டு பலன்களை கூற வேண்டும் என்பதை பற்றி பின்னால் கூறுவோம்.